இந்தியச் சூழலில் தடகளப் போட்டியில் ஒருவர் பங்கு பெற்று அடுத்தடுத்த இலக்குகளை எட்டுவது என்பது மிகவும் அரிது. அப்படி வெற்றி பெற்றவர்களையும் நீங்கள் விரல் விட்டு எண்ணிவிடலாம். அவர்களும் ஆசிய காமன்வெல்த் போட்டிகளில் வென்ற வீரர்களாகவே இருப்பார்கள். ஒலிம்பிக்கில் இந்திய தடகள வீரர்களின் பங்களிப்பும் வெற்றியும் இன்று வரை மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது. இப்படியான சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் 70 ஆண்டுகளுக்கு முன்பு அகதியாக வந்து தடகளத்தில் தங்கம் வென்று உலக அரங்கில் இந்தியாவை தலைநிமிரச் செய்தவர்தான் மில்கா சிங். வீட்டில் மில்கா சிங்குக்கு என யாரும் இல்லை. இந்தியா அவருக்கு சொந்த நாடும் இல்லை. போட்டியில் வென்றாலும் தோற்றாலும் வாழ்த்தவோ ஆறுதல் சொல்லவோ யாரும் இல்லை. இன்று இருப்பது போல விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்பான்சர்கள் என யாரும் இல்லை. மாதச் சம்பளத்தை வைத்துதான் பயிற்சியும் எடுக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழலில் வளர்ந்த வீரர்தான் இந்த மில்கா சிங். தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கும் பஞ்சாப் மாகாணம் கோவிந்த்புராவில் பிறந்தவர்தான் மில்கா சிங். மில்கா சிங் ஒரு தடகள வீரராக மாற அவரது பள்ளிக்கால வாழ்க்கையும் ஒரு காரணமாக அமைந்தது. தினசரி 20 கிலோமீட்டர் தூரத்தை அவர் கல்வி கற்பதற்காக நடக்க வேண்டியிருந்தது. அவர் பிறந்து வளர்ந்து படித்த காலகட்டத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றாக பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தன. 1947ஆம் ஆண்டு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்தபோது ஏற்பட்ட கலவரத்தில் அவரது குடும்பத்தினர் அனைவரும் கொல்லப்பட்டனர். மில்கா சிங்கின் அப்பா இறப்பதற்கு முன்பு தன் மகனிடம், இங்கிருந்து ஓடிவிடு, இல்லாவிட்டால் உன்னையும் கொன்று விடுவார்கள் என்று சொல்லவே தந்தையின் உயிர் பிரியும் நேரத்தில் கூட உடன் இருக்க முடியாமல் பாகிஸ்தானில் இருந்து கிளம்பினார் மில்கா சிங். பாகிஸ்தான் பிரிவினையால் பாதிக்கப்பட்ட சீக்கியர்களும் இந்துக்களும் இந்தியாவை நோக்கி படையெடுத்த நேரம் அது. அப்படியாக பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு அகதியாக வந்த ஆயிரக்கணக்கான பேரில் மில்கா சிங்கும் ஒருவர். அகதிகளோடு அகதியாக டெல்லிக்கு வந்த மில்கா சிங் அங்கு சில காலம் அகதிகளை தங்க வைக்கும் முகாமில் தங்கியிருந்தார். அங்கிருந்து வெளியே வந்த மில்கா சிங் டெல்லியில் இருந்த தன் சகோதரி வீட்டிலும் சில காலம் தஞ்சம் புகுந்தார். அப்போது ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பயணித்த காரணத்திற்காக கைது செய்யப்பட்ட மில்கா சிங் திகார் சிறையிலும் சில காலம் அடைக்கப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் தன்னிடமிருந்த நகைகளை விற்றுத்தான் மில்கா சிங்கை மீட்டார் அவரது சகோதரி. அதன் பிறகு டெல்லியில் ஒரு உணவகத்தில் வேலைக்குச் சேர்ந்தார் மில்கா. நிரந்தரமற்ற வேலையில் அடுத்து என்ன ஆகப் போகிறதோ என்று தெரியாமல் ஒவ்வொரு நொடியும் பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த மில்கா சிங்குக்கு இராணுவத்தில் சேரலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் அவரது சகோதரியின் கணவர். மில்கா சிங்குக்கும் அந்த யோசனை சரியெனப்படவே இராணுவத்தில் சேர முடிவு செய்தார். அப்போது இராணுவத்தில் சேருவது தான் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும் என்று எண்ணினார் மில்கா சிங். இராணுவத்தில் ஆள் சேர்க்க மிக குறைந்த நேரத்தில் அதிக தூரத்தை கடக்கும் 10 வீரர்களுக்குத்தான் அடுத்த கட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். இந்த பயிற்சிகளை முடிக்கும் வீரர்களுக்கு இராணுவத்தில் வேலைவாய்ப்பும் கிடைக்கும். இதற்காக முதலில் ஓடிய போது 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் ஆளாக வந்தார் மில்கா சிங். அப்போதுதான் தனக்கு ஓடத் தெரியும் என்பதே மில்காவுக்கு தெரிந்தது. இளம் வயதில் 20 கிலோமீட்டர் பள்ளிக்காக நடந்து கல்வி கற்றது அவரது கால்களை பிஞ்சிலேயே தடகளத்துக்கு தயார்படுத்தியிருந்தது. 1951ஆம் ஆண்டு இராணுவத்தில் சேர்ந்த பிறகுதான் அங்கு இருந்து கொண்டே தடகளப் போட்டிக்கும் தன்னை தயார் செய்து கொண்டார் மில்கா சிங். 1956ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கிய சார்ல்ஸ் ஜென்கின்ஸ் என்ன மாதிரியான பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறார் என கேட்டு தெரிந்து கொண்டார் மில்கா சிங். இந்தியா விடுதலை அடைந்து 10 ஆண்டுகள் கூட முடிந்திராத நேரம் அது. நாட்டின் கட்டமைப்பும் விளையாட்டுத் துறைக்கான கட்டமைப்பும் எழுப்பப்படாத சூழலில் தனது ஓட்டப் பயிற்சியை மேற்கொண்டார் மில்கா சிங். அதையடுத்து நடைபெற்ற 1958ஆம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு முதன் முதலாக தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தார் மில்கா சிங். மில்கா சிங் வென்ற இந்த தங்கம் அவரது பெயரை பட்டி தொட்டி எங்கும் ஒலிக்கச் செய்தது. அது மட்டுமல்ல, இந்தியா விடுதலை அடைந்த பிறகு தடகளப் போட்டியில் தங்கம் பெற்றுக் கொடுத்த முதல் தடகள விளையாட்டு வீரரும் மில்கா சிங் தான். மீண்டும் அதே ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டர் ஓட்டத்தில் கலந்து கொண்டு 2 போட்டிகளிலுமே தங்கம் வென்றார். இதன் காரணமாக 1959ஆம் ஆண்டு இந்திய அரசின் 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதும் பெற்றார் மில்கா சிங். ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மில்கா வென்ற தங்கம்
1960 இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள பாதை அமைத்துக் கொடுத்தது. இந்த போட்டியில் மயிரிழையில் 3rd இடத்தை தவறவிட்டார் மில்கா சிங். ரோம் ஒலிம்பிக்கில் மில்கா சிங் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவர் 4th இடம் பிடித்தது இந்தியர்களுக்கு பெரும் உத்வேகத்தை கொடுத்தது. இந்தியர்களின் மனதில் தடகள கனவை தட்டி எழுப்பினார் மில்கா சிங். அதே ஆண்டு பாகிஸ்தானில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள மில்கா சிங்குக்கு அழைப்பு வந்தது. ஆனால் தன் குடும்பத்தை இழக்கவும் தன் இளமை காலத்தை மிக மோசமானதாக ஆக்கவும் காரணமாக இருந்த பாகிஸ்தானுக்கு அவர் செல்ல விரும்பவில்லை. அப்போது பிரதமராக இருந்த நேரு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாகிஸ்தானில் நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டார் மில்கா சிங். அந்த போட்டி பாகிஸ்தான் வீரர் அப்துல் காலிக் வெர்சஸ் மில்கா சிங் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது. 400 மீட்டர் பிரிவில் பாகிஸ்தான் வீரர் அப்துல் காலிக்கை தோற்கடித்து போட்டியில் வெற்றி பெற்றார் மில்கா. அப்போது மில்கா, நீங்கள் ஓடவில்லை, பறந்து சென்றீர்கள் என்று வர்ணித்த பாகிஸ்தானின் பிரதமர் அயூப் கான் ஃப்ளையிங் சிங் என்று புகழ்ந்தார். இந்த போட்டிதான் மில்கா சிங்கை ஃப்ளையிங் சிங்காக மாற்றியது. உங்களது பூர்வீக நாடான பாகிஸ்தானில் ஓடிய போது எப்படி இருந்தது என மில்கா சிங்கிடம் கேள்வி எழுப்பிய போது, என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடிய தருணம் என் நினைவுக்கு வந்தது என்று மில்கா சிங் பதில் கொடுத்தார். 1962 ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 400 மீட்டர் ஓட்டத்திலும், 1964 கொல்கத்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கமும் பெற்றார் மில்கா சிங். சர்வதேச போட்டிகளில் 5 தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார் மில்கா சிங். அது மட்டுமல்ல, தான் கலந்து கொண்ட 80 சர்வதேச போட்டிகளில் 77 போட்டிகளில் வெற்றி பெற்றதற்காக ஹெல்ம்ஸ் வேர்ல்டு டிராஃபி விருதையும் மில்கா சிங் வென்றிருக்கிறார். எப்படி பயிற்சி செய்வீர்கள் என ஒரு முறை மில்கா சிங்கிடம் கேட்டதற்கு, 1 நாளைக்கு 6 மணி நேரம் ஓடுவேன், எனது வியர்வையை 1 வாரி நிறைய நிரப்பும் வரை ஓடுவேன் என்று பதில் கொடுத்திருந்தார் மில்கா சிங். தனது வாழ்க்கை வரலாற்றை த ரேஸ் ஆஃப் மை லைஃப் என்ற புத்தகமாக எழுதியும் இருக்கிறார் மில்கா. இது மட்டுமல்ல, மில்கா சிங்கின் வாழ்க்கை வரலாறு பாலிவுட்டில் திரைப்படமாக வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது. பாக் மில்கா பாக், அதாவது ஓடு மில்கா ஓடு என்ற பெயரில் வெளியான இத்திரைப்படத்தில் பர்ஹான் அக்தர் மில்கா சிங்காக நடித்திருந்தார். மில்கா சிங்கின் தந்தை உயிர் பிரியும் நேரத்தில் சொன்னதுதான் இந்த ஓடு மில்கா ஓடு. 2013 வெளியான இத்திரைப்படம் மொழிகடந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. 1962 மில்கா சிங், நான் சாவதற்குள் ஒலிம்பிக்கில் இந்தியா தடகளத்தில் தங்கம் வெல்வதை பார்த்துவிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இதுவரை இந்திய வீரர்கள் ஒலிம்பிக்கில் தங்கத்தை வெல்லவே இல்லை. 91 வயதான மில்கா சிங் கொரோனா தொற்று காரணமாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு டெல்லி மருத்துவமனையில் மனைவியோடு அனுமதிக்கப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர் மில்கா சிங்கின் மனைவி நிர்மல் கவுர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் தன் மனைவி இறந்த 1 வாரத்திலேயே மில்கா சிங்கும் உயிரிழந்தார். எங்கள் காலத்தில் எதுவும் இல்லை, விளையாட்டு வீரர்கள் சம்பாதிக்க வழியும் இல்லை, நாங்கள் இந்த நாட்டுக்காக ஓடினோம், மக்களின் கைத்தட்டலுக்காக ஓடினோம் என்பார் மில்கா சிங். இந்தியர்கள் மனதில் இவர் விதைத்த விதைதான் ஒவ்வொரு மைதானத்திலும் விருட்சமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.